அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஓட்ஸ் உப்புமா 5 நிமிஷத்துல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால இது ஹெல்த்தியும் கூட. ஓட்ஸ்ல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, ஃபைபரும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். இதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா சீக்கிரமா வெயிட் குறையும். ஹோல் ஓட்ஸுங்கிறது கோதுமை மாதிரி இருக்கும், அது குக் பண்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். இது குக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுறதுனால கடையில எல்லாம் இப்ப வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ணி ரோல்ட் ஓட்ஸ், கிரஷ்டு ஓட்ஸ், ஸ்டீல் கட் ஓட்ஸ்ன்னு விற்கிறாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணும்போது குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா குக் ஆயிடும், அதே நேரத்துல கொஞ்சம் முஷியா இருக்கும், அதாவது கொஞ்சம் கொழகொழன்னு இருக்கும். ஓட்ஸ்ல வந்து அயன், ஜிங்க், ஃபோலேட், விட்டமின் B1, விட்டமின் B5 போன்ற சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1/4 கப் ஓட்ஸ் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வறுக்கும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா ஓட்ஸ்ல வந்து சூடு சீக்கிரமா ஏறிடும். இப்போ 2 நிமிஷம் போல ஆயிருக்கு, ஓட்ஸ் நல்லா வறுக்கப்பட்டுருச்சு, அதனால இதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நம்ம 3 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிடலாம். நான் எடுத்திருக்க ஓட்ஸ் திக்கா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி தேவைப்படுது. நீங்க வச்சிருக்க ஓட்ஸ் மெலிசா இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நம்ம எடுத்திருக்க ஓட்ஸ் வந்து 2 நிமிஷத்துல வெந்துடும், ஆனா கேரட் வந்து அவ்வளோ சீக்கிரமா வேகாது, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கொதிக்க வைக்கும் போதே இந்த தண்ணியில கேரட்டையும் பட்டாணியும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இது கூட நீங்க குட்டி குட்டியா கட் பண்ண பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரும்போது நிறுத்திடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன், நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்க உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இது கூட 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இங்க வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிடைக்காது, அதனால நான் கருவேப்பிலை பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்ததுன்னா அதை இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இது கூட நான் 1/2 கப் ரவா சேர்த்துக்கிறேன். வெறும் ஓட்ஸ் வச்சு உப்புமா பண்ணோம்னா அது வந்து தனித்தனியா இருக்க மாதிரி இருக்கும், அதனால ரவா சேர்த்துக்கிட்டோன்னா எல்லாமே பைண்ட் ஆகி ஒன்றா வரும். இந்த ரவா ஏற்கனவே வறுத்ததுங்கிறதுனால நான் லேசா வறுத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வறுக்காத ரவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல அதை ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. இப்ப இந்த ஓட்ஸ் உப்புமாக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இது கூட வறுத்து வச்ச ஓட்ஸையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொதிக்க வச்ச தண்ணி சூடாயிடுச்சு, நம்ம சேர்த்த கேரட்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம வறுத்து வச்ச ஓட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க ஓட்ஸ் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால இதை வேக வைக்கிறதுக்கு எனக்கு நிறையா தண்ணி தேவைப்படுது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஓட்ஸ் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா மெலிசாக இருக்க ஓட்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ இந்த ஓட்ஸ் உப்புமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் 1 கப் திருவுண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஓட்ஸ் உப்புமா லைட்டாக புளிப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அதனால நான் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இது போடலைனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் 1 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது 1 நிமிஷம் போல ஆயிடுச்சு, டேஞ்சி ஓட்ஸ் உப்புமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான டேஞ்சி ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீ எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.